இரண்டாவது வருகைக்கான உண்டான காரியங்கள் எல்லாம் நடக்கும் போது என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அர்மகெதான் யுத்தம், அதை குறித்து நம்முடைய வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து நம்ம இந்த வேலையை பார்க்க Malar. Let's start with there. You see the round shaped mountain? Yeah, yeah. That is Mount Tabor. Marurubam. From there only... The transfiguration. Yeah, transfiguration. That's... Transfiguration of Jesus. There. And the Rupantaram. And the Tabor Mele. Avaruga Rupata Gattu. Okay. Now, look at Nazareth. Nazareth is here. This is Nazareth. You see the church in the middle? Yes, sir. That's the Church of Annunciation where we go next. So, in the middle. You see red tar roof building? Yeah. In the middle. Yeah. Down. That's the Annunciation Church. Okay, okay. The old town. Yeah, gray color. Gray, black, gray. That is the Church of Annunciation. That's where the angel announced for Mary that she's pregnant. Okay? Amen. Gabriel, Gabriel told her Mary had given the idea. And that church is there. If you go and see it, Okay. Okay. Then. Now this old Nazareth, all this big Nazareth. Nazareth is 400,000 people. Amen. 400,000 million. No, no. 100,000 people. 100,000 people. Okay. Now அற்புதம் செய்யும் போது ஆறு கச்சாடி நம்ம வேதாரத்துல யோவான் இரண்டாவது அதிகாரத்துல ஒண்ணுல இருந்து பதினோரு மந்திரத்துல அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஆறு கச்சாடி, அதுல ஒரு கச்சாடி தான் இது. என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு மரியாதை சொல்லும் போது இயேசு சொன்னது தண்ணியை நடக்க சொல்லி, என்னன்னா காரணமே இல்லாம தண்ணி நடக்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க தெரியாமவங்களா அது முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ரட்சிப்புக்கு முதல் வழி சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இயேசு திராட்சரசத்தை சொல்லி இது என்னோட ரத்தம், இது புது உடன்படிக்கைக்குரிய என்னோட ரத்தமா இருக்கிறது அப்படி சொல்லி சொல்லி ஆண்டவர் வந்து கடைசியா அந்த சிலுவை மரணத்தை அடைய போறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை சொல்றாரு. சிலுவையில கடைசி அவர் வந்து ரத்தமும் நீரும் அவரோட சரீரத்தில இருந்து வந்துட்டு சொல்லி சொல்றாரு. அப்போ இது முதலாவது ரட்சிப்புக்கு காரணமா இருந்த ஒரு இடம் வந்து சொல்லப்படுகிற ஒரு இடம். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், எப்ப காரண ஊர்ல உள்ளவர் தான் வந்து ஒரு காரியம் சொல்ல முடியும். அப்போ இந்த ரெண்டு அற்புதம் இந்த இடத்தை சார்ந்து இருக்குது. ஓகே, பஸ் வேகமா போலாமா? பஸ் நம்பர் 5 வேகமா. ஆமாங்களா? இப்படி நேரா பாத்து நீங்க வாங்க, இங்க வாங்க, வந்தீங்க நில்லுங்க. எனக்கு எடுக்கல மத்திய கொஞ்சம் போட்டோமா? இட்ஸ் இன் வீடியோ.